ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன வேலைலாம் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சீரக மிளகெல்லாம் காய வச்சேன். சீரக மிளகெல்லாம் காய வச்சிங்களா? என்ன பண்ண போறீங்க? இது வந்து பொடி பண்ணிக்கணும். ஓ, இது சீரக தூள் தீந்துருச்சுங்களா? சீரக தூள், மிளகு தூள் எல்லாம் தீந்துருச்சு. அதனால இது வந்து அரைக்க போறீங்களா? அரைச்சி டப்பாவில் கொட்டி வச்சுக்கலான்ட்டு. ஓ, டப்பாவில் வந்து. அப்போ இது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய அரைக்க போறீங்களா? அரைச்சி பூண்டெல்லாம் ரசத்துக்கு அப்படியே தட்டி போட்டு அப்படியே அதில் எண்ணெய் போட்டுக்கிறோம். ஓ, அதுக்காக இப்பயே வந்து பொடி எல்லாம் டப்பானே போட்டு வச்சுக்கிறோம். சரி சரிங்கம்மா, சரி போய் அரைச்சிடலாமா? பொடி டப்பாலையும் போட்டுக்குவேன். சரி ஓகேங்கம்மா, அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். இங்கே பாருங்க, அந்த மிளகு பொடியும் சீரக பொடியும் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த பாட்டிலை வந்து வாஷ் பண்ணியே நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணியே வச்சுருக்காங்க. பாருங்க, நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அரைச்சி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். வாங்க போய் அரைக்கிறத பார்க்கலாம். நல்லா வெயிலுக்கு பயங்கரமா காஞ்சிருச்சு இல்லைங்களா? ஹீட் ஆயிடுச்சு. பொடி பண்ணி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சிட்டிங்களாம்மா? ம், சீரக பொடி ரெடி. சீரக பொடி ரெடி. சூப்பர், நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சிருச்சு. அரைச்சிருச்சு பாருங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறையா சீரகத்தை ஒரே டைமில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வேணுன்றப்பெல்லாம் நீங்கள் வந்து இதை பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, இதுக்கெல்லாம் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். பூண்டை மட்டும் தட்டி போட்டால் போதும். இங்கே பாருங்கள், வெற்றிகரமாக சீரக பொடி அரைச்சி இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ மிளகு அரைச்சி போவாங்க. இப்போ அடுத்தது நம்ம மிளகை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிளகாயை விட மிளகு தாங்கம்மா அதிகம் யூஸ் பண்ணணும். ஆமாம், அதுதான் வந்து ரொம்ப நல்லது. மிளகாயை விட சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிளகு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. சீரகம் அரைச்சி வெளியே வந்துருச்சு. பாருங்க, அரைச்சாச்சு. மிளகு பொடி இது. மிளகு பொடி, வாவ், சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா, சரி, ஃபைன் பவுட்ராக வந்து அதே ஒரு ஒரு இதில் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். அந்த சைடில் இருந்தது பாருங்க, எடுத்துருவாங்க. இது ஒரு டப்பாவுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, பயங்கரமாக வாசம் பயங்கரமாக வருதுங்கம்மா. காரம் ஏறுது அப்படியே. மிளகு சூப்பரான மிளகு. இங்கே பாருங்க, சீரகத்தை அரைச்சி பாருங்க. பவுடரு கீழே மிக்சியில் சிந்தி போச்சு. அதை எடுத்துக்க. இப்போ பாருங்க, சீரக பொடியும் பெப்பர் பவுடரும் வந்து தயாராகிருச்சுங்க. ஓகே, வெற்றிகரமாக இந்த வேலையை முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வேலை என்னன்னு போய் பார்ப்போம்மா. அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? அடுத்தது ஆடு பிடிச்சிட்டு போகணும். ஆடு பிடிச்சிட்டு போகணுமா? ஆமாம் அம்மா. அடுத்தது என்ன வேலை பண்ண போகிறீங்க? அடுத்தது பனியார் சட்டி. உங்கள் பாட்டி இது பழைய சட்டி.
கல்லு சட்டி, அதை போய் கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வைக்கிறோம். ஓ, பல வருஷமா யூஸ் பண்ணாத இருந்ததுனால இப்ப போய் அதை வந்து வாஷ் பண்ணி வைக்கிறோம். ஆமா, சரி, வா கழுவி அதுல பணியார சுட்டு பாக்குறோம். நான் சுட்டு காட்டுறேன் நான். சரிங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல்லில் செஞ்சது. வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ வருமாங்கம்மா. ஆறு ஏழு கிலோ, 10 கிலோ பக்கமாக வரும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா அசைக்க முடியல, பாருங்கள் எவ்வளோ அடிபட்டுருக்குது. ரொம்ப வருஷமாக சுடாதே இருந்தது. சரி, இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம க்ளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சு நம்ம வந்து பணியார சுட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இப்போ இதை வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. நார் போட்டு தேய்க்கணுமே. இந்த அங்கே இருக்கிறது தேங்காய் நார் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிடலாங்களா? சரி, இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு தண்ணியெல்லாம் பாருங்கள், இப்போ நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க, இதெல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அம்மா வந்து பணியார சட்டி வந்து காஞ்சிருச்சா அப்படிங்கிறத போய் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை நேராக வச்சா வந்து உள்ளே தள்ளிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவுத்தொட்டி சாய்ச்சி வச்சுருக்காங்க. அம்மா காஞ்சிருச்சாங்கம்மா. சரி, எடுத்துகிட்டு வாங்க, ஆயில் அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அப்படியே கிட்டத்தட்ட கால் கால் குழி ஊற்றிட்டீங்களாட்டிருக்கு. ஆமாம், ஊற்றி எல்லாம் தடவி வச்சா தான் நல்லா எந்திரிக்கும். நல்லா எந்திரிக்கும். ஆமாம், இது தடவி விட்டுறோம், நல்லா ஊறணும். கல் அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிக்கணும் அப்படிதானே. பழங்காலத்து சட்டி இல்லை, பாட்டி சட்டி இது. எப்படி இந்த சட்டிக்கு ஒரு 30-40 வருஷம் இருக்குமாங்கம்மா? 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவங்கெல்லாம் இறந்தே இப்போ 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது. அது என்ன கரெக்டு தான். தடவி வச்சாங்கம்மா? தடவி வச்சு அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். ஓகே, சரி ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆ, சரிங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.